வணக்கம். நாளைக்கு நம்ம இந்திய அணி நியூசிலாந்து அணிக்கு எதிராக இரண்டாவது ஓடிஐ மேட்சை விளையாட இருக்காங்க. இப்படி இருக்க நேற்று நடந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல நம்ம இந்திய அணி சரியான நேரத்தில் நியூசிலாந்து அணியின் விக்கெட்டுகளை வீழ்த்த முடியாமல் ரொம்ப மோசமாக படுதோல்வியை அடைஞ்சிருப்பாங்க. இப்படி இருக்க நம்ம இந்திய அணியின் கேப்டனாக இப்போ இருக்கிற சிக்கர் தவான் அடுத்து மீதி இருக்கிற இரண்டு ஆட்டங்கள் ஜெயிச்சா மட்டுமே இந்த ஒரு நாள் போட்டிக்கான ட்ரோஃபியை வாங்க முடியும், இல்லைனா ட்ரோஃபியை மறந்துட வேண்டியதுதான் அப்படிங்கிற நெருக்கடியான நிலைமையில இருக்காரு. இப்படி இருக்க நாளைக்கு நடக்க போற இந்த முக்கியமான ஆட்டத்தில் நம்ம இந்திய அணியில் இருக்கிற முக்கியமான சில பிளேயர்களை சிக்கர் தவான் அதிரடியாக அவர் நீக்கிட்டு அதுக்கு பதிலாக பிளேயிங் 11 ஸ்குவாடை மாற்ற இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கு. அந்த வகையில் ஓப்பனர்களாக அதே சிக்கர் தவான் ஷுப்மன் கில் தான் களம் இறங்குறாங்க. அடுத்து மூன்றாவது பிளேயரா அதிரடியாக பிளாண்டர் ஸ்ரேயஸ் ஐயர், நான்காவது பிளேயரா சூரியகுமார், ஐந்தாவது பிளேயரா ரிஷப் பண்ட் அவர் களம் இறங்கியிருந்தார் ஃபர்ஸ்ட் ஓடிஐயில். ஆனால் ரிஷப் பண்ட் அவரை நீக்கிட்டு அவருக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் அவர் தான் விக்கெட் கீப்பராக செயல்பட இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்து ஆறாவது பிளேயரா இன்னொரு ஆல்ரவுண்டரா இருக்கிற தீபக் ஹூடா அவர் விளையாட இருக்காரு. ஏழாவது பிளேயரா நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அவர் தொடர்ந்து விளையாட இருக்காரு. எட்டாவது பிளேயருக்கான இடத்துல நம்ம இந்திய அணிக்கு சரியான நேரத்தில் பிரேக் த்ரூ கொடுப்பாருன்னு அப்படின்னு எதிர்பார்த்து கடந்த சில ஆட்டங்களா ஷர்துல் தாகூர் ஏமாற்றம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. முக்கியமா ஃபர்ஸ்ட் ஓடிஐயில 40th ஓவர்ல அவர் கொடுத்த அதிக ரன் தான் இந்திய அணி தோல்வி அடைகிறதுக்கு முக்கியமான காரணமாகவும் இருந்தது. அதனால அவருடைய ரீப்ளேஸ்மெண்டா தீபக் செஹர் நாளைக்கு அவர் விளையாட இருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அடுத்து ஒன்பதாவது பிளேயருக்கான இடத்துல யுவேந்திர சஹல் அவர் கூட நீக்கப்பட்டு குல்தீப் அவர் விளையாட போறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அடுத்து பத்தாவது பிளேயருக்கான இடத்துல அதிவேக ஃபாஸ்ட் போலரான உமல் மாலிக், 11th பிளேயரா ஹர்ஷ்தீப் சிங் அவரே தொடர்ந்து விளையாட இருக்கிறாரு. ஸோ இந்த பிளேயிங் 11 கொண்டுதான் நாளைக்கு நம்ம இந்திய அணி நியூசிலாந்து அணிக்கு எதிராக செகண்ட் ஓடிஐ மேட்சை விளையாட இருக்கிறாங்க. இதுல ரிஷப் பண்ட், ஷர்துல் தாகூர் இந்த மூன்று முக்கியமான பிளேயர்கள் இல்லாம சிக்கர் தவான் நாளைக்கு இரண்டாவது ஓடிஐ மேட்சை ஜெயிச்சு காட்டுவாரா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.